Yamaha FZ-ல வந்து சார் வந்து என்கிட்ட வாப்லிங் வருதுன்னு வந்தாங்க. ஸோ அது வந்து டயர் தான் மொட்டையாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற மார்க் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் நான் கேட்டேன் என்ன சார் இப்படி இருக்குன்னா வாப்லிங் இருக்கான்னா ஆமாண்டார். ஸோ இதை வந்து டயரை திருப்பி போட்டுருந்தோம். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் Yamaha FZ. ஸோ இந்த வண்டி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய வேலைகள் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வண்டி. ஸோ இப்போ என்னால் இப்போ எடுத்து வேலை செய்ய முடியாது, ஏன்னா அவங்க வந்து சின்ன ஒரு சொல்யூஷன் கொடுத்து சார் அனுப்பிச்சி விட்டேன். இதுதான் வந்து அவங்க வண்டி. நன்றி. Yamaha FZ-ல வந்து சார் வந்து என்கிட்ட வாப்லிங் வருதுன்னு வந்தாங்க. ஸோ இது வந்து டயர் தான் மொட்டையாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற மார்க் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் நான் கேட்டேன் என்ன சார் இப்படி இருக்குன்னா வாப்லிங் இருக்கான்னா ஆமாண்டார். ஸோ இதை வந்து டயரை திருப்பி போட்டுருந்தோம். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் Yamaha FZ. ஸோ இந்த வண்டி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய வேலைகள் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வண்டி. ஸோ இப்போ என்னால் இப்போ எடுத்து வேலை செய்ய முடியாது, ஏன்னா அவங்க வந்து சின்ன ஒரு சொல்யூஷன் கொடுத்து சார் அனுப்பிச்சி விட்டேன். இதுதான் வந்து அவங்க வண்டி. நன்றி. Yamaha FZ. இந்த கிளச்சி கேமில் வந்து நம்ம ஆயில் சீல் அடிக்கணும், ஏன்னா பல்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீக்கு. இது வந்து ரொம்ப லீக்கு, ஆயில் லீக் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வந்து இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த கேம். இந்த கேம் தான் இது உள்ளே வருது. ஸோ இது உள்ளே வருது, ஒன்றும் ஆகாது, தைரியமாக உள்ளே போட்டு அடிக்கலாம். ஸோ இதுதான், ஏன்னா கிளச்சி அவுத்துட்டு தான் இந்த ஆயில் சீல் அடிக்கணும். இப்போது நம்ம இந்த ஆயில் சீல் அடிக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இது வந்து புதுசு, ஸோ புதுசு. இது உள்ள அழகாக ஜம்முன்னு அப்படி போட்டிங்கன்னா அப்படி போயிடும். இது வந்து ஆக்டிவா கிளச்சி புஷ்ஷு. ஸோ இந்த கிளச்சி புஷ்ஷில் வந்து ரொம்ப அருமையாக பிரமாதமாக அடிக்கலாம். அதை பிரமாதமாக வச்சுருந்தா ஜம்முன்னு உள்ளே போவோம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸோ ஒன்று ஒன்றும் வந்து அழகாக நுணுக்கமாக கஷ்டம் இருக்குது, அழகாக நீட்டாக ரொம்ப அருமையாக செய்யலாம். இப்போ எவ்வளோ அழகாக உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்து திருப்பி வந்து அதுக்குள்ள சுற்றி நம்ம அடிக்க முடியாது, ஏன்னா இது ரப்பர் பூச்சி ஈஸியாக வந்துடும். இப்போது நம்ம கரெக்டாக மட்டமாக பதிஞ்சிச்சு. இப்போது மட்டமாக பதிஞ்சிச்சு, திருப்பி இன்னும் கொஞ்சம் உள்ள அவ்வளோதான். இப்போது கரெக்டாக மட்டமாக பதிஞ்சிச்சு. இப்போ நம்ம லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோம்னா கரெக்டாக ஆயில் செல் ஜம்முன்னு உள்ளே போயிடுச்சு. இப்போது நம்ம இந்த லாக்கு தலையில் பூசு மாதிரி ஆகிடுவார். அந்த காலத்தில் பத்து காசு கீழே வந்ததுன்னா கீழே போட்டு அறுக்குவாங்க, அதாவது ஒரு காப்பர் மாதிரி இருக்கும் அந்த பத்து காசு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஒரு எப்படி பித்தளையில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். அதேமாதிரி நாலெலாம் 25 பைசா இதெல்லாம் வந்து அப்போ அந்த 10 காசெல்லாம் வந்து அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அலுமினியத்தில் வந்தது, 1 பைசா 2 பைசா வந்தது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போது நமக்கு லாக்கு உள்ளே பண்ணிச்சு. இப்போ லாக்கு உள்ளே பண்ணிச்சுன்னா அப்படி ஒரு சுத்து, இப்போ அப்படியே சுத்து இப்படி அழகாக. ஸோ வந்து லாக்கை வந்து என்ன பண்ணணும்னா அப்படி எத்தனை அடி ஓரம் விட்டுணும். இப்படி இந்த ஓரம் விட்டுட்டிங்கன்னா ஜம்முன்னு ராஜா தலைவர் அழகாக நின்றுவார். இப்போ நம்ம இது உள்ள ஆயில் சீல் இப்போ அடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேமு, இந்த கிளச்சி கேம். இப்போது
பழசு ஸ்ப்ரிங் எல்லாம் கட் ஆகி போச்சு, எல்லாம் கட் ஆகி போச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஆயில் ஸ்டீல், இந்த ஆயில் ஸ்டீலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கஸ்டமருக்கு நம்ம வந்து ஒரு அருமையான முறையில் நல்லா ஜம்முன்னு அவருக்கு கட்சி நல்லா ரிட்டர்ன் ஆகிற மாதிரி, பையன் சின்ன பையன், அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா எனக்கு பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு. சரிப்பா, சின்ன வேலை தான், ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் வண்டியை வாங்கி. ஸோ அதுதான் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸோ நம்ம வந்து அருமையான முறையில் நல்லா ஜம்முன்னு செஞ்சு கொடுத்தோம்னா இப்போ பார்க்க வேண்டிய ஒரு ஒரு விஷயத்தை வந்து நுணுக்கமாக அழகாக செஞ்சு அதை பயன்படுற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். வேலையை வேலையை வந்து பயன்படுற மாதிரி அந்த மாதிரி செஞ்சோம்னா பர்ஃபெக்டாக தான் இருக்கும் வண்டி. தலையில உள்ள விட்டுடுங்க, சரிங்களா? Yeah.